குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பொருளாசையை தவிர்த்தல் என்னும் தலைப்பின் அடிப்படையில கற்றுக்கொள்ள போகிறோம். சீரிய ராஜாவின் படைத்தலைவர் நாகமான். மிகவும் பராக்கிரமசாலியான இவர் தொழுநோயாளியாக இருக்கிறார். நாகமான் சமாரியாவில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசிய சந்திக்க வருகிறார். எலிசா தீர்க்கரின் ஆலோசனைப்படி யோர்தான் நதியில 7 முறை ஸ்நானம் பண்ணுகிறார். ஸ்நானம் பண்ணின பின் அவருடைய தொழுநோயானது மாறி போகிறது. இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறே தேவன் பூமியில் இல்லை என அறிக்கை செய்த இவர் எலிசா தீர்க்கருக்கு காணிக்கை கொடுக்க முன் வருகிறார். ஆனால் அவற்றை வாங்க மறுக்கிறார் எலிசா தீர்க்கர். ஆனால் அவருடைய உதவியாளரான கேயாசியோ தான் நாகமான் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என நாகமான பின்தொடர்கிறார். அவரை சந்தித்தவர் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இப்போது வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என நாகமானிடம் கேட்கிறார். நாகமான் 2 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் கேயாசியிடம் கொடுத்து அனுப்புகிறார். கேயாசி எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்கிறார். அந்த வேளையிலே நீ எங்கிருந்து வருகிறாய் என கேட்ட தீர்க்கரிடம் போய் கூறுகிறார். எனவே எலிசா தீர்க்கதரிசி கேயாசியிடம் பொருளாசை கொண்டு நீ பொய் சொல்லி வெள்ளியையும் வஸ்திரத்தையும் வாங்கினபடியால் நாகமானின் தொழிநோய் உன்னையும் உன் சன்னதியையும் என்றைக்கும் பிடிக்கும் என்கிறார். கடவுளுக்காக வாழ்ந்து எலிசாவோடு பணியை தொடர வேண்டியவர் பொருளாசைக்கு இடமளித்து தான் செய்த தவறை மறைத்ததினால் சமுதாயத்திலிருந்து தள்ளப்பட்டு இழி நிலைமைக்கு ஆளாகிறார். குழந்தைகளா, பொருளாசையை நாம் தவிர்ப்போம். இதையே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இன்னைக்குள்ள வசனம் படிக்கலாமா? சொல்லுங்க. லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். சொல்லுங்க. லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். சரி, சொல்லுங்க, சீரிய ராஜாவின் படைத்தலைவர் யார்? நாகமான். எலிசா தீர்க்கதரிசியின் உதவியாளர் யார்? கேயாசி. பொருளாசை கொண்ட கேயாசி எந்த நோயினால் பாதிக்கப்பட்டார்? தொழுநோய். குழந்தைகளா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பொறாமை கொள்ளாதே என்னும் தலைப்பின் அடிப்படையில் கற்றுக்கொள்ளலாம்.